டெய்லி டால் ஆனோன்னு இருக்கவங்க 2 to 3 minutes தே கேன் ஹேங். ஹேங் ஆனால் என்ன ஒன்னா, நம்ம ஸ்பைன் வந்து அப்படியே டீகம்ப்ரெஸ் ஆகி எலாங்கேட் ஆகும். ஒரு சிம்பிள் வே டு க்ரோ டாலர். இப்போ நம்ம ஏன் வளர்றோம் தெரியுமா, நம்ம லாங் போன்ஸ் இருக்குல்ல, நம்ம தொடையெலும்பு, நம்ம கால் எலும்பு, அதோட எண்ட்ஸில் ஃபைசஸ்னு சில ரீஜன்ஸ் இருக்கும், அங்கே தான் எலும்பு நீளமாகும். அது 18 வயசுல மூடிடும், பயங்கர கஷ்டம். சர்ஜரி வச்சு வேணா நம்ம நீளமாக்கலாம், ஆனா அது அப்சல்யூட்டா நேச்சுரல் கிடையாது. நான் ஏன்னு சொல்றேன், எலும்பை நீங்க நீட்டும் போதே எலும்பை சுத்தி இருக்க அந்த நரம்பு மசில்ஸ் டெண்டன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இழுக்கிறோம். ஸோ லென்த் வந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் போயிடும். ஸோ என்ன வர்த் அதில், அண்ட் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும், அதுதானே மெயின் திங். இந்த மெஷின்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. உங்கள் பாடி வெயிட்டை வச்சே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். சிம்பிள் எக்ஸசைஸ், புஷ்அப்ஸு, ஸ்குவாட்ஸ், தொங்குறதுக்கு ஏதாவது இருந்தால் இந்த ஹேங்கிங் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி அந்த 12 to 18 இயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க டால் ஆனோன்றாங்கல்ல. ஒரு யோகா மேட் வாங்குங்க, புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், மேலே தொங்குறது இருக்குல்ல, தொங்கி இழுத்தீங்கன்னா உங்கள் ஷோல்டரு, உங்கள் பேக்கு, உங்கள் நெக் மசில்ஸ், ஆர்ம்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். புஷ்அப்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் செஸ்ட்டு, உங்கள் ஷோல்டர்ஸ், உங்கள் ஆர்ம்ஸு, உங்கள் கோர் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸ்குவாட்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் க்ளூட்ஸு, உங்கள் லெக்ஸு, உங்கள் காஃப்ஸ். வேறு என்ன வேணும், டெய்லி அந்த 3 பண்ணால் போதும். யாருன்னா நீங்கள் 6 பேரில் யாருனாலும் பண்ணலாம், ஒன்றுமே தேவையில்லை. யோகா மேட் 1500 ரூபா. ஸோ நான் எக்ஸசைஸ் என்னால் பண்ண முடியலன்றது ஒரு எக்ஸ்கியூஸ்னு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ பண்ணி ஆமாம், எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? முடியுமா? ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா முதல்ல? அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்றேன்னு டபாள்னு விட்டுட்டு இது பயங்கர கண்டென்ட் ஆயிருப்பது. இப்போ உடனே பாக்கலானே, வெயிட்ட கழட்டிட்டு கொடுத்துட்டு வேற மாட்டீங்க. இல்ல இது 40 கிலோ தான், ஆனா கொஞ்சம் தூக்கி பாருங்க எப்படி இருக்குன்னு. தூக்க முடியுதா? ஆ ஃபேன்டாஸ்டிக், தூக்க முடியுதா? பயங்கர பவரா இருக்குங்களா நீங்க? எக்ஸசைஸ் பண்றேனே சார் நான். வெரி குட். நீங்க சொல்ற அந்த 3 விஷயம் தான் நானும் வீட்ல படிச்சு இருக்கேன். பதிவு பண்றேன், பதிவு பண்றேன். நானும் எக்ஸசைஸ் பண்றேன் அப்படி சொல்லு. 40 கிலோ ரொம்ப கஷ்டமான 10 ரெப்ஸ் வரும். ஓகே கம் ஆன், 10 reps easy. பெஞ்ச் பிரஸ் வந்து எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுல நம்ம செஸ்ட்லேருந்து ஒரு ப்ரெஷரை எடுக்கிற ஒரு ஆக்ஷன் தெரியுமா, அது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு. நம்ம மனசு மேலே இருக்க ஒரு பாரத்தை நம்ம தூக்குறோம்ல, அது நிறைய பேருக்கு ஏன் பெஞ்ச் ப்ரெஸ் அவ்வளோ ஃபேமஸ் எக்ஸசைஸ் தெரியுமா, சைக்கலாஜிக்கலாக நம்ம செஸ்ட் மேலே இருக்க ஒரு பாரத்தை தூக்குறோம், அது நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் எல்லாருக்கும். திஸ் இஸ் அன் எக்ஸசைஸ் எவ்ரிபடி ஷுட் டூ. இது கஷ்டம்.